வணக்கம், இது அறுசுவை ஆக்குப்பறை. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது ஒரு அருமையான சப்பாத்தி இல்லைன்னா புலாவுக்கான சைட் டிஷ்ஷோட ரெசிபி தான், ராஜ்மா தால். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, ராஜ்மாவை நல்லா கழுவிட்டு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். இந்த நல்லா ஊறின ராஜ்மாவை ஒரு குக்கர்ல எடுத்துட்டு அதுல 2 கப் தண்ணி ஊத்தி, பிரிஞ்சி இலை, கிராம்பு, ஏலக்காய், பட்டை, 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர்ல 3 இல்லைன்னா 4 விசில் வர அளவுக்கு வேக விட்டுடணும். அடுத்து ஒரு கடாயில கடலெண்ணெய் விட்டு அதுல சீரகம், பொடியா நறுக்கின 1 பெரிய வெங்காயம், வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கினதுக்கு அப்புறம் 2 தக்காளி, 4 ஊற வச்ச காஷ்மீரி மிளகாய மிக்சியில போட்டு அரைச்சு இதுல ஊத்திடலாம். இது கொஞ்சம் கொதிச்சதும் அதுல 1/2 ஸ்பூன் சீரக பொடி, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு, கொஞ்சம் மஞ்சத்தூள், லாஸ்டா 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 நிமிஷம் வேக விட்டுட்டு 1 கப் தண்ணி ஊத்தி கொதிக்க விடணும். இந்த தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சிருக்க ராஜ்மாவையும் ஃபுல்லா இதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ இதை 2 நிமிஷம் வேக விட்டு கடைசியா கொத்தமல்லி தூவி இறக்கினா பிரமாதமான ராஜ்மா தால் ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இதே மாதிரி நிறைய ரெசிபி ஷேர் பண்றேன். ஆரோக்கியமான வீட்டு உணவை சாப்பிடுங்க.